அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பப்போஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சூப்பரான அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டே ரெண்டு பட்டை, நாலு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க. அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். காரத்துக்கு தேவையான அளவு மூணே மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மல்லித்தூளுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கறி மசால்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த கறி மசால்தூள் சேர்த்தோம்னா குழம்பு வந்துட்டு டேஸ்டாக இருக்கும். அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர்லேயே நம்ம இன்றைக்கி குழம்பு வச்சு எடுத்துடலாம். தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வந்துட்டு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1.5 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வணங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வணங்கினா போதுங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நாட்டு தக்காளி சேர்த்துக்கங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். தக்காளி வந்துட்டு நல்லா மசிய வணங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்தோம்னா நல்லா வணங்கிடுங்க. சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் ஒரு 350 கிராம் நான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா வந்துட்டு சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சிருங்க. அதனால் வந்துட்டு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் தண்ணி விடுது பாருங்கள் சிக்கனில். இப்போ இந்த அரைச்சி வச்ச மசால் சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம்.
குழம்பு வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்கிறப்ப அப்போவே அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய மணமும் சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு. தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குதுங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். மேலால் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோம்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாங்க. குக்கரை மூடி வச்சு விசில் போட்டாச்சு, ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இது சட்னி ஈஸியாக ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பப்புஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.